fish கொழம்பு மட்டும் செஞ்சு காமிச்சா எப்படி ஃப்ரை இல்லாமையா சோ வஞ்சரம் மீன் ஃப்ரை டிஃபரெண்டா எப்படி பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ வாங்க அது தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே காத்து வாசம் வேற அதே மண் வண்ணம் வேற அதே மக்க வாழ்க்கை வேற ஒண்ணு மட்டும் மாறவில்லை மத்த நாட்டு சுவை எல்லாமே ஒத்த வேலை உடைய பேப்பர் மிளகா தனியா தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமா ஆயில் ஸோ கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃபிஷ்ஷில் நல்லா தடவிக்கோங்க தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் தடவுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க மிளகு கருவேப்பிலை ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு மூணு வரமிளகாய் ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகும் ஸோ மிக்ஸி ஜாரில் கடாயில் வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற வைக்கணும் சூடோடு அரைச்சிட போகிறீங்க அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சூடானதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஃபிஷ் சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மசாலாவோட இந்த ஆயிலோட இந்த மீன் நல்லா ஃப்ரை ஆகணும் செட்டிநாடு ஸ்டைலில் வஞ்சர மீன் ஃபிஷ் ஃப்ரை நான் செஞ்சுருக்கேன் இது எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சூப்பராக இருக்கும் காரம் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு அந்த லெமனோட ஃப்ளேவரு அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் செம்மையான எம்மியான ஃபிஷ் ஃப்ரை இது நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேற எந்த ஃபுட்டு நாங்கள் செஞ்சு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வணக்கம் சொன்ன 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்